நல்லதை கெட்டதாக பார்ப்பதும் கெட்டதை நல்லதாக பார்ப்பதும் பார்வையில் தான் இருக்கிறது. திரைப்படங்களில் மோசமான கதாபாத்திரம் கடைசியில் நல்லவன் என்று தெரிய வரும்போது ஆச்சரியமாக இருக்கும். நற்றினை சசிகுமார் எழுதி திருச்சி திருவெரும்பூரைச் சேர்ந்த 8ஆம் வகுப்பு மாணவி யாழினி பாடிய இந்த கவிதையும் அப்படிப்பட்ட எண்ணத்தையே ஏற்படுத்தி கொரோனாவை கதாநாயகனாக்கி விடுகிறது. பிராந்தி வாட விஸ்கி வாட எதுவும் எங்க வீட்டில் இல்ல, எங்களோட சந்தோஷத்துல எல்லை என்று எதுவும் இல்ல. அக்கம் பக்க வீடோரெல்லாம் ஆச்சரியமா பார்த்தாங்க, பொறுப்பான அப்பாவை பார்த்து சுத்தி போட சொன்னாங்க. யாரு கண்ணு பட்டதோ, எந்த தெய்வ குத்தமோ, கொரோனா ஓடி போச்சுதான், கடை திறக்க போகுதான். போதையோடு தள்ளாடி எங்க அப்பா வருவாரு, காசு கேட்டு அம்மாவை தூக்கி போட்டு அடிப்பாரு. அம்மாவோட அழுக சத்தம் எங்களோட உயிர் குடிக்கும். மறுபடியும் கொரோனா வந்தா சிரிப்பு சத்தம் குடிசை கேட்கும். கொரோனாவே எப்ப வருவ, எங்களை எப்ப சிரிக்க வைப்ப, போதைக்குள்ள போன அப்பாவை எப்ப நீயும் திருப்பி தருவ. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் மேலும் 669 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டதை அடுத்து பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை. எங்கப்பா எங்க கூட ஒரு மாசமா இருந்தாரு, சின்ன புள்ள கதையெல்லாம் சிரிக்க சிரிக்க சொன்னாரு. அம்மாவுக்கு ஒத்தாசையா காய் நறுக்கி கொடுத்தாரு, பொழுது சாய சாம்பிராணி புகை போட்டு வீசினாரு. பிராந்தி வாட விஸ்கி வாட எதுவும் எங்க வீட்டில் இல்ல, எங்களோட சந்தோஷத்துல எல்லை என்று எதுவும் இல்ல. அக்கம் பக்க வீடோரெல்லாம் ஆச்சரியமா பார்த்தாங்க, பொறுப்பான அப்பாவை பார்த்து சுத்தி போட சொன்னாங்க. யாரு கண்ணு பட்டதோ, எந்த தெய்வ குத்தமோ, கொரோனா ஓடி போச்சுதான், கடை திறக்க போகுதான். போதையோடு தள்ளாடி எங்க அப்பா வருவாரு, காசு கேட்டு அம்மாவை தூக்கி போட்டு அடிப்பாரு. 10 பாத்திரம் தேய்ச்ச காசு பாட்டிலுக்கே போயிடும், எங்க அம்மா அழுத கண்ணீர் ஆறாக ஓடிடும். அம்மாவோட அழுக சத்தம் எங்களோட உயிர் குடிக்கும். மறுபடியும் கொரோனா வந்தா சிரிப்பு சத்தம் குடிசை கேட்கும். கொரோனாவே எப்ப வருவ, எங்களை எப்ப சிரிக்க வைப்ப, போதைக்குள்ள போன அப்பாவை எப்ப நீயும் திருப்பி தருவே.